கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து நிலவும் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு. மேலும் தடுப்பூசி மையங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குழப்பத்தில் தடுப்பூசி மையங்களை தேடி அலையும் அவலம். கோவையில் தடுப்பூசி செலுத்துவதில் தொடர்ந்து தட்டுப்பாடும் குழப்பமும் நிலவி வருவதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றார்கள். தற்போது ஒரு தடுப்பூசி மையத்திற்கு 200 தடுப்பூசிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுவும் 45 வயதிற்கு மேல் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி 84 நாட்கள் கடந்தவர்களுக்கு மட்டுமே செலுத்தப்படுகிறது. மேலும் இதுவரை தடுப்பூசி செலுத்தி வந்த தடுப்பூசி மையத்தில் தடுப்பூசி இல்லாததால் பலரும் வந்த சோகத்துடன் திரும்புகிறார்கள். மேலும் கோவை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி கிடைப்பது இல்லை. ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிகாலை முதலே தடுப்பூசி செலுத்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் காலை 10 மணிக்கு மேல் வந்த பிறகுதான் வரிசையில் நிற்பவர்களுக்கு 45 வயதிற்கு மேல் 2 தவணையாக தடுப்பூசி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே என்ற செய்தி தெரிய வந்ததால் மேலும் மக்கள் அதிர்ச்சியடைந்து அதிருப்தியுடன் திரும்பும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்ள இருக்கும் ஒரே வழி தடுப்பூசிதான் என்ற நிலையில் அரசு மக்களின் உயிருடன் விளையாடாமல் அக்கறையுடன் விரைந்து அனைவருக்கும் தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு ஏன் என்பதையும் மக்களிடம் விளக்கி அச்சத்தை போக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது.